புண்ணியாச்சு நீங்க அதுக்கு போயிட்டு ஊர் திருப்பூர் பக்கத்தில் பத்து நாள் இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? ஆமாம், நான் நீ அடுத்தது இது மாதிரி தான் கண்ணு இது மாதிரி தான் வாங்கி விடணும்னு இருக்கிறேன். சோடி பார்க்குறேன், குட்டி கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி சரிங்க, சின்னதுலேயே வாங்கிட்டீங்க? ஆ, குட்டிலேயே வாங்கிட்டு பால் வாங்கி வச்சுனேன். அப்படி எத்தனை நாள் வாங்கி கொடுத்தீங்க? ஒரு மாதம் வாங்கி வச்சுனேன். 1500 வாங்கி வச்சுனேன். சரிங்க, எத்தனை ரூபாய்க்கு வாங்கினீங்க ஆடை? நாளைக்கு நாள் கொடுத்தாரு 300 கொடுத்தாரு. அட சாமி, ஏன் நான் ரெண்டு குட்டி போட்டது. சரிங்க, குட்டி பால் பத்தாது செம்பிளி ஆட்கள்லாம். அதான் அதான் நான் கேட்டேன், சரி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. எங்கீங்க அது? வில்லுவெட்டை போன பக்கம். சரி சரி சரி, வில்லுவெட்டுமே கொடுக்கற கொடுப்பாங்க அப்படின்னாரு. அவரே எதுவும் சொல்ல அப்படிதானுங்க? அவரே அதான் கொடுத்தாரு, பெரிய பட்டம் கொடுத்தாரு. அடுத்தது இது மாதிரி தான் வாங்கி விடலான்ட்டு இல்லை, இது கம்பளி வேலி போட்டோம்னா அப்புறம் வாங்கி இன்னுமே போடாட்டியுமே இல்லைங்க, நாளைக்கு அந்த ஓடிடுமாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சொல்கிறது நான் பின்னாடியே வரும். நீ எங்கே போனீங்கனாலும் நம்ம பின்னாடி ஆள் இல்லைன்னா போச்சு. பத்திரக்காரம் பண்ணி அதெல்லாம் நல்ல பழக்கம். நான் வச்சுருக்கேன்ல, ஃபஸ்ட்டே வச்சுருந்துருக்குறீங்க? நான் ஃபஸ்ட்டு ஆடு வச்சுருந்தேனுங்க, அப்புறம் இப்போ நானும் அதெல்லாம் வளர்த்துல. இருந்தாலும் இப்போ இது பழக்கத்துக்கு அக்கட்டே போகாது, நாம் அக்கடை போக ஆளை காரணம்னா கூப்பிடு. நாட்டு மாடு அப்படி தான் பண்ணுது, பக்ரீத்துக்குறீங்களா? பக்ரீத்துக்கு நல்ல விலைக்கு போகுதும்பாங்க. ரெண்டு குட்டியும் இங்கேயே நல்லா குட்டி ஊட்டுற மாதிரி வாங்கிட்டு வந்தா கூட பால் ஊற்றுற ஊட்டுற மாதிரி வேண்டாங்க, மருந்தாலும் போதும். ரெண்டு குட்டி ஏட்டேன், ஒரு குட்டி 5 சொல்றாரு. ஆமாங்க, நல்லா அப்படித்தான் சொல்றேன். சரி, அது 7-8 அவையில் 5 சொன்னாங்க, இந்த நேரில் 7-8 சொல்றாங்க. நான் குட்டி போட்ட குட்டி தான் பால் மறக்க குட்டி கேட்டேன், 5 சொல்றாரு. அதான் நல்ல குட்டியா இருந்தா 5-6. அந்த கிழவர தறிக்கிடுவோன்னு அவியில அவிய வித்து ரொம்ப நாள் ஆச்சுங்களே, அதுக்கு அந்த அளவுக்கு. ஓஹோ, அதான் ஆசாரியர் அவரு 10-30 எப்படி வச்சுக்கிறாரு. நானெல்லாம் அந்த பக்கம் அவுத்துட்டு போட்டுங்க, தங்கச்சி விடு புண்ணியாச்சு நீங்களா போனா அப்புறம் போய் போயிட்டுல வர முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டாம், கொண்டு போக வேண்டாம் தான் பாத்துச்சு. அப்புறம் போயிட்டு போயிட்டு வர்றதும் பாடு, அது 20-25 கிலோமீட்டர் பக்கமா போகணும். நாய்த்துள்ள தாங்க முடியாதுங்களா? எதன பிரச்சனை? அதான் இல்லீங்க வருதுங்களே, சித்ரா வீட்டு நாய் வருது, அப்புறம் இங்கிருந்து ஒரு நாய் வருது. ஆமாங்க, மொத்தம் 2 நாய், வெள்ள நாய் ஒன்னு அடைய வந்துருக்கிறது, 2 நாய் வருது. அதான் இது இது கிலோட்டருக்குங்காட்டி ஓடுறதுல ஏறது, தனியாக இதுங்களை மட்டும் இருந்துட்டா ஊர் முன்னாதான். அது அதானுங்க, நம்மளது அப்புறம் ஏகப்பட்ட 2-3 வருஷம் வச்சுருந்தேனுங்க, நிறையா இருந்துச்சு. போனதுக்கப்புறம் பொக்குண்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், மாதம் 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 ஒன்றுனா ஏதோ ஒரு குட்டி போட்டுரு. அந்தளவுக்கு நிறைய இருந்ததுங்க, விற்கவே முடியல. கெடாய் ஒன்று வச்சுருந்தது தப்பாக போச்சு. அதானுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாங்க, தேவைங்க போது வித்துக்கலாம், முடையா இருந்தா. இவரு விக்கவே வேண்டான்னு சொன்னாரு, கண்டிப்பா கூலி கிடைச்சா போதும். கண்டிப்பாங்க, அடுத்த வீடு போய் உடைக்கிற காலத்து கிடைக்கும். நான் பாரு இறங்க முடியா பாரு, ஒரு நேரம் அவுத்துட்டா போது. அதான் நம்மளது நல்லாத்தான் இருந்ததுங்களா?
நல்லா வித்ததுக்கு அப்புறம் கேட்டாங்க போகுது. ஆட்டுக்கு ஆடாகி நம்மளது எத்தனை நாளுக்கு எத்தனை நாளுங்க விற்கவே முடியல, அதனாலதான் அப்படி பெருகி போச்சு. அப்படிங்களா? சரி சரி சரி, அதாவது ஐயோ நான் மேய்க்கும் போது இங்கெல்லாம் புதரா இருக்கு, பயம்னா பயம், அந்த பயம் பயந்துட்டே மேய்ப்ப. அது பாம்பெல்லாம் குடு குடு குடுன்னு ஓடு, நம்மளுக்கு அதை பார்த்தாவே மாட்டை நானே வாத்துக்கறேங்க அப்படின்னு, அதனால உட்பட்டு போயிட்டு. கொள்ளல வைக்கிறீங்களா? ஒண்ணு வைக்கிறது இல்ல. சரி சரிங்க. மக்காச்சோள ஒரு கூடையதாங்க போகுது. உங்களை விட்டு எங்கேயும் போகாதாடுறது சொன்ன மாதிரி. என்னமோ போகுது, அதுக்கு பேர் என்னன்னு தெரியலீங்க. நல்லா மின்னிக்கிட்டு போகுது வெளிச்சத்தில், எனக்கு நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு கோடு போட்டே இருந்துச்சு, போய் ஃபோன் நெட்வொர்க்கில் கோடு விட்டு விட்டு போட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எங்கே போகுதுன்னா எனக்கு கேமராவில் தான் சுத்தமாக தெரியல. திருந்தலை காக்க ஒரு பக்கம் எங்கே போகுது சுத்தமாக தெரியலிங்க, எதுக்கு போகுதுன்னு தெரியல. கோடு ஃபஸ்ட்டு போட்டுருந்துச்சு, அழகாக இருந்துச்சு கோடு போட முடியுது. கரெக்டாக இந்த இடத்துல போகுது. எனக்கு வாய்ப்பு இல்லை. சி அழகாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோடு செமையாக இருக்குது. ஆனால் அந்த கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா, அந்த தெரியுது தருங்க. அது மறுஞ்சு போ, மறைஞ்சு போச்சுங்க, மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. டே 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 டே, தங்கத்தில் ஒரு தங்கம் ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சுங்க. ஜெரி போயிட்டான், நான் நினச்சி கூட பார்க்கல. பாப்பாங்க ரெண்டு பேருமே ஷாக்கு. ரோட்டில் அடிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு நாள் செவ்வாய்க்கிழமைக்கு. ரொம்ப வருத்தம் தான். என்ன பண்ணுறது, இன்னொன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நம்ம வீட்டில் ரெண்டு இருந்துச்சுன்னா ஒன்று ஆக்சிடென்ட்லையே தான் போகுது. அதனால் எனக்கு மிகுந்த மன வருத்தம். அதனால் போகும் போதும், ஜெரி மட்டுமே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பெரிய பாப்பா ரொம்ப வருத்தப்பட்டா, சின்ன பாப்பா வருத்தப்பட மாட்டான்னு நினச்சா அவளுந்தேந்து வருத்தப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவன் வருத்தப்படுவான்னு பார்த்தா இன்னும் ரெண்டு நாய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நைட்டெல்லாம் வெளியே விளையாண்டுருக்காங்க. இவனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இவன் தான் நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வமாமா. பார்க்கறத பாருங்கள், முட்டாமலியா சேமியா போட்டு வச்சு சேமியா சாப்பிடல, சக்கரை பொங்கல் போட்டு வச்சு சக்கரை பொங்கல் சாப்பிடல. என்ன பண்ணுறது, ஏடா என்னடா
பாப்பா தான் சொல்கிறானும் சின்ன பாப்பா அம்மா நான் கூப்பிட்டேன் அதனால தான் வரலையா அப்படின்னு கேட்குறான். அவள் கூப்பிட்டாளாம்மா ஜெரிய அதனால் வரலையா அப்படின்னு கேட்குறான். மேடம் சாப்பிட்டுருக்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, வயிறு டொடக்குன்னு கிடக்குது. தட்டும் கம்மியாக தான் இருக்கட்டும் வந்தாங்க, ஏன்னா காலியாக போகிறதுனால. அவளுக்கும் கம்மியாக தான் இருக்குது, இவளுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அநேகமாக தலைவர் மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். இவன் நான் செய்யலான்னு நினச்சேன், ஆனால் நேற்று வந்தவர் ஒருத்தர் எனக்கு இதுக்கு பதிலாக வேறு சேவலை கொண்டு வந்து விட்றேன் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போனார். நீ எப்போ அவர் வருவார்னு தெரியல, அவரை வச்சுப்பேனா இல்லை நம்ம தலைவர் அவராகவே இருப்பாரா அப்படின்னு தெரியல. அவர் ரொம்ப சேட்டக்கார, அப்படி வெளுத்துட்டுரும் பார்த்துக்கோ. நான் இவன் வருத்தப்படுவான்னு நினச்சேங்க. நிஜமாலுமே இவனுக்கு துளி வருத்தம் இருக்குது, ஏன்னா தனியாக இருக்கும்போது அவன் சங்கடப்படுறான் ஆள்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னார சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த அன்றைக்கு தான் நான் நினைக்கிறேன், என்னென்னமோ நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தா ஆப்போசிட்டாக முடிஞ்சிச்சு. வாழை வெட்டி விட்டு அதுக்கு வலிக்கும்னு நினச்சிருக்கிறேன், அது பார்த்தா அதுக்குள்ளேயே போயிடுச்சு. சரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு போனேன். திடீர்னு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்பா, அதை ஏற்றுக்கிறக்கே ரொம்ப மனசு வலிக்குது. இன்னொரு நாள் இருந்துச்சு அதுவும் கூட பரவாயில்ல, இந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் இருந்துச்சு. ரொம்ப நாள் மீன்ஸ் ஒரு 2 வருஷத்துக்கு பக்கமாவது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய நாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ சமீபமாக ஒரு 2 மே 1 அன்னைக்கு இறந்துச்சு அந்த நாய்க்குட்டி. பெரிய நம்மளது பெரிய கருப்பன் அவன் பேர், அவன் இறந்துட்டான். அப்புறம் பார்த்தா சரி இது வந்தங்க கண்டிப்பாக அதை இறந்துருச்சுட்டுறது, நம்ம அப்படி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் பார்த்தா ஒரு எனக்கே ரொம்ப ஷாக்கு, அடிச்சுட்டு நிற்க கூட இல்லைங்களாம்மா போயிட்டான். பாப்பாவும் கூட சொல்கிறான், அவன் பாருமா அடிச்சுட்டு அப்படியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு அவகிட்ட 1.5 நாள் மறைச்சி வச்சுருந்தேன், இவகிட்ட 2 நாள். இவன் கண்டுக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் அவளும் ஷாக் ஆகிட்டான், வருத்தப்பட்டா பாப்பா. அடி வாங்க விடா, அடி வாங்க விடா, நைட்டில் என்ன சேட்டை பண்ணுறீங்க அதுக்கு தெரியும் ஏட்டா சேட்டை. நல்ல பையன்தான், இவனுக்கு துணையாக இருந்தான், இவன் தான் நம்மளுக்கு எல்லாமே பார்த்துப்பான் அப்படின்னு நினச்சது. இவனுக்கு துணையாக அவன் இருந்தான், ஆனால் இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போவான்னு தெரியல.